அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், அத்தியாயம் 5. டீ வருகிறவரை துரைக்கண்ணு மௌனமாக உலாத்தி கொண்டு இருந்தான். ஹென்றி வானத்தையும் தெருவையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கிருஷ்ணராஜபுரத்து தெரு மாதிரி இல்லாமல் இங்குள்ள வீடுகள் ஓரளவு வரிசையாக இருந்தன. இந்த வீடு ஊருக்கு வெளியே தெருவின் கடைக்கோடியில் இருந்தாலும் கொஞ்சம் கோணலாக திரும்பியிருந்தது. இந்த வீட்டு திண்ணையிலிருந்தே தெரு முழுவதும் பார்க்க வசதியாக அமைந்திருந்தது. தெருக்கோடியில் குறுக்காக மெயின் ரோடும் கொஞ்சம் ஜன நடமாட்டமும் தெரிந்தன. இந்த தெருவையும் தாண்டி இந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோப்பையும் வயல்களையும் அடுத்த சேரிகளில் வாழ்கிற பறைசனங்கள் அடிக்கடி இந்த தெருவை கடந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் கூடையில் ஜாமான்களும் கயிறு கட்டிய சீசாக்களில் எண்ணெயும் வாங்கி கொண்டு போனார்கள். அந்தி கருக்களில் அவர்கள் எல்லாருமே நிழல்கள் மாதிரி தெரிந்தார்கள். தூரத்தில் போகிற ஒருத்தியை அவளது தாயோ சகோதரியோ அல்லது சிநேகிதியோ ஒருத்தி, ஏ அம்மா கண்ணு நில்லுதே நானும் வர்றேன் என்று கூப்பிட்டு கொண்டு ஓடி வந்தாள். அவர்கள் எல்லாருமே இறைந்தும் ஏதோ சங்கீதம் போல் ராகம் இழுத்தும் பேசிக்கொண்டார்கள். ஹென்றி முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்தபடி தெருவோடு துரைக்கண்ணு உலாத்துவதையும் சேர்த்து பார்த்து கொண்டிருந்தான். துரைக்கண்ணு உலாத்துவது ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது. ஒரு புலி உலாத்துகிற மாதிரி இருக்கிறது. ஒரு ராஜா தனது சேனை தலைவர்களுடன் ஆலோசனை செய்தபடி உலாத்துவது மாதிரி இருக்கிறது. அவன் குழந்தையை தோல் மீது கிடத்தி கொண்டிருக்கிற விதம் கூட ரொம்ப மிடுக்காக இருக்கிறது. அவன் பீடி புகைத்து கொண்டே உலாத்துகிறான். அந்த பீடி புகை நெடி சமயங்களில் பக்கத்தில் இருப்பவர்களையும் மயக்குகிறது. தோளில் கிடக்கும் குழந்தையின் மீது நெருப்போ சாம்பலோ பட்டுவிடுமோ என்று வேறு ஹென்றிக்கு பதைப்பதைப்பாக இருக்கிறது. ஒரு கோடியிலிருந்து குரட்டின் மறு கோடி வரைக்கும் தரையை அளக்கிற மாதிரி அவன் நடக்கிறான். சுவரில் முட்டிக்கொள்கிற மாதிரி கடைசி வரைக்கும் போய் நின்று திரும்பி மறுபடியும் வருகிறான். நாள் முழுவதும் லாரியிலேயே உட்கார்ந்து ஓட்டுவதனால் இப்படி காலார நடப்பது அவனுக்கு சுகமாக இருக்கிறதோ? பப்பா எப்போதும் உட்கார்ந்து கொண்டுதான் பேசுவார். இப்படி உலாத்துவது அவருக்கு பழக்கமில்லை. அவர் பேசும்போது கண்ணை மூடிக்கொண்டு யோசிப்பார். துரைக்கண்ணுவுக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது என்று ஹென்றி நினைத்து கொண்டான். டீ கடையிலிருந்து ஒரு பையன் டீ கொண்டு வந்தான். அவனுக்கு பின்னால் துரைக்கண்ணுவின் பிள்ளைகள் இரண்டு பேரும் ஓடி வந்தார்கள். டீ கடை பையன் ஒரு தகரு பெட்டி மாதிரி உள்ள தூக்கின் உள்ளே இருந்து டீ கிளாஸ்களை எடுத்து திண்ணை மீது வைத்தான். மேலே பிடியோடு உள்ள அந்த டீ தூக்கு பார்க்க வினோதமாய் இருந்தது. இரண்டு பக்கத்திலும் மேல் பக்கமாய் திறக்கிற மூடிகளும் அதனுள்ளே கிளாஸ்கள் வைப்பதற்கு பாகாய் வட்ட வடிவமான குழிகளும் இருந்தன. அந்த தகரப்பெட்டியின் மீது பச்சை பெயிண்ட் பூசி ஐயனார் விலாஸ் என்று கோணலும் மானலுமாய் வெள்ளை நிறத்தில் எழுத்தும் ஒரு சிவப்பு வண்ணத்தில் பூவும் வரைந்திருந்தது. ஹென்றி அந்த வார்த்தையை எழுத்து கூட்டி மனசுக்குள் படித்து கொண்டான். துரைக்கண்ணு குழந்தையை மடி மீது கிடத்தி கொண்டு திண்ணை மீதமர்ந்து ஒரு கிளாஸை எடுத்து ஹென்றியிடம் தந்தான். ஹென்றி அங்கே நின்றிருந்த சபாபதியிடம், உனக்கு டீ வேணுமா என்று கேட்டான். வேணாம் என்று சொல்லி அவன் உள்ளே ஓடினான். துரைக்கண்ணுவின் மடியிலிருந்த குழந்தை அவனை டீ குடிக்க விடாமல் கையை பிடித்து இழுத்தது. ஓ உனக்கு வேணுமோ என்று குழந்தையை மடி மீது உட்கார வைத்து கிளாஸில் இருந்த டீயை ஊதி ஊதி அதற்கு வாயில் புகட்டினான் துரைக்கண்ணு. குழந்தை வாயில் வாங்கிய டீயை குடிக்காமல் வாயெல்லாம் வழிய ஃபு ஃபு என்று உதடுகள் அதிர ஓசை எழுப்பி தூவானம் மாதிரி துப்பிற்று. துரைக்கண்ணு செல்லமாக திட்டிவிட்டு டீயை தானே குடித்தான். டீ கடை பையன் போன பிறகு, நாளைக்கு இந்நேரமெல்லாம் தேவராஜன் சார் வந்துடுவாரு என்று பேச்சை ஆரம்பித்தான் துரைக்கண்ணு. ஏன் தோர, எனக்கு ஒரு யோசனை தோணுதே. நீ கிருஷ்ணராஜபுரத்துல நம்ம வீடு கட்டி முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்குன்னு
நெதம் ஒரு தபா அங்கே போயிட்டு வர்ற மாதிரி வச்சுக்கினா என்ன? எப்படியும் காத்தால லாரி போக போகுது, சாயரச்சே வரப்போகுது. யோசனை பண்ணிப்பாரு. தேவராஜன் சார் உனக்கு எப்படி சிநேகிதம், எம்மாம் பழக்கம்னு எல்லாம் எனக்கு தெரியுமே. என்ன இருந்தாலும் இன்னொரு மனுஷால் வீடுதானே. வந்த உடனே அங்கே போனதும் அவர் ரொம்ப உன்கிட்ட சிநேகிதம் ஆயிட்டார்னு தெரியுது. இப்போ நம்ம வீடு இங்கே இருக்கிறப்போ நீ யோசனை பண்ணிப்பாரு, எப்படி தோணுதோ அப்படியே செய்யலாம் என்று தயக்கத்துடன் சொல்லி புன்னகையுடன் முடித்தான் துரைக்கண்ணு. ஹென்றிக்கு இவன் என்ன சொல்லுகிறான் என்று தெளிவாக புரிந்தது. அதில் உள்ள நியாயமும் தெரிந்தது. நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். மிஸ்டர் தேவராஜன் ரொம்ப தனியா இருக்காரு. அவர் ஒய்ஃப் கூட ஊர்ல இல்லை. மெத்த மேல ரூம் இருக்கு. நான் அவர் கூட இருக்கிறது அவருக்கு துணையா இருக்கும் போல இருக்கு. அதனாலே வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் கூடவும் இருந்தால் அவருக்கு சந்தோஷமா இருக்கும் என்று ஹென்றி தன்னை அனுசரித்து பேசியதில் துரைக்கண்ணு மிகவும் சந்தோஷம் அடைந்தான். சற்று நேரம் இருவரும் மௌனமாய் இருந்தனர். பெரிய பையன் எங்கோ போய் விளையாடிவிட்டு முழங்கால் வரை செம்மண் புழுதியுடன் வந்தான். அவன் சட்டை முழுவதும் வியர்வையில் நனைந்து கிடந்தது. எங்கே சார் பந்து விளையாடிட்டு வர்றீங்களா என்று கிண்டலாய் கேட்டான் துரைக்கண்ணு. அவன் ஆமாம் என்று தலையாட்டியதும் திட்டினான். போடா போடா மம்டி மம்டி, பரீட்சை வரப்போகுதில்ல, இப்ப ஒரு வாரத்துக்கு பந்து விளையாடாட்டி என்ன? போ போ போய் படி. டேய் பசங்களா, எல்லாரும் கூடத்துல விளக்கேத்தி வச்சுக்கணும், படிங்க, இப்ப நான் வந்து பார்ப்பேன் என்று அதிகாரமாய் கத்தினான் துரைக்கண்ணு. ஆமா அண்ணாரு, அதான் உங்க அப்பா எப்படி காலமானாரு? வயசு ரொம்ப ஆயிருக்கும் இல்லையா? கிழவரா இருந்தாரா? ரொம்ப தளர்ந்து போட்டாரா? என்னை பற்றி எல்லாம் பேசுவார்னு சொன்னியே, என்ன பேசுவார் என்று மிகுந்த ஆவலாதியுடன் குரலை தாழ்த்தி கொண்டு ஹென்ரியின் முகத்தையும் கண்களையும் கூர்ந்து பார்த்து கேட்டான் துரைக்கண்ணு. அப்பா வாஸ் 65 என்று தான் யோசிக்கிற மாதிரியே ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பித்த ஹென்றி சற்று நிதானித்து அவருக்கு அப்போ 65 ஆயிடுச்சு என்று மொழிபெயர்த்து சொன்னான். அவர் படுத்த படுக்கையா ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப போனால் 10 நாள் படுத்திருந்திருப்பார். அதுவும் அந்த லாஸ்ட் 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் எப்போவுமே அவர் கூடத்தான் இருந்துச்சுது. அப்படித்தான் எனக்கு பழக்கம். அவர் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மம்மா போயிட்டாங்க. அவருக்கு வயத்தில் என்னமோ கோளாறு வந்துச்சுது என்று சொல்லும்போது அவன் மறுபடியும் கொஞ்சம் நிதானித்தான். பப்பா குடிக்கிற விஷயம் இவர்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிந்திருக்க நியாயமில்லை. எனவே நான் அதை இவனிடம் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். துரைக்கண்ணு என்ன உத்தியோகத்திலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனாரு என்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்தான். அவர் என்ன வேலை செஞ்சுக்கின்னு இருந்தாரு? ஓ, யூ டோன்ட் நோ தட் என்று ஒரு முறை சிரித்து மேலுதட்டை விரல்களால் மீட்டி அவன் பப்பாவை கரிப்படைந்த கால்சராயும் சட்டையுமாய் கையில் டிஃபன் பாக்ஸோடு அவர் வேலைக்கு போகிற காட்சியை மனத்தால் பார்த்து ரசித்தான். ரயில்வேல ஃபயர்மனா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அவர் அந்த வேலை தான் செஞ்சுக்கின்னு இருந்தாரு. அதுக்கு முன்னால ஆர்மியில இருந்திருக்காரு. பர்மாவில எல்லாம் இருந்திருக்காரு. அங்கேதான் மம்மாவை மீட் பண்ணி இருக்காரு. நான் அதுக்கப்புறம் தானே, அதனால அதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்போ எங்க அண்ணியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என்று மிகுந்த ஏமாற்றத்துடன் கேட்டான் துரைக்கண்ணு. தெரியும், பப்பா சொல்லியிருக்காரு. இந்த ஊரை விட்டு போகும்போது பப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அநேகமா அந்த சமயத்திலேதான் இட் சீம்ஸ் ஹீ லாஸ்ட் ஹர். அதனால மனசு உடைஞ்சு அவர் எங்கெங்கேயோ தனியாகவே சுத்திக்கின்னு இருந்திருக்காரு. அவங்களை நினைச்சு அவர் அடிக்கடி அழுவாரு. அந்த அழுகை அவர் சாகிற வரைக்கும் இருந்துச்சுது. சில மூட்லே தான் அழுவாரு, அப்புறம் அதை நினைச்சு அவரே சிரிச்சுக்குவாரு. ஆனால் எங்க மம்மா செத்தப்போ அவர் அழுவல. நினைச்சு நினைச்சு எல்லாம் ஒன்றும் அழுவல. அப்போதான் அவர் சொன்னாரு, சாவுன்னா என்னன்னு தெரியாமல் அதுக்கு நாம என்னத்துக்கு வருத்தப்படுறதுன்னு என்று சொல்லிக்கொண்டே வந்தவன்
தன் வாயிலிருந்து தவறி போய் ஏதாவது வந்துவிடுமோ என்று சற்று மௌனமானான். துரைக்கண்ணு தனக்கு கிடைத்த தடயங்களை வைத்துக்கொண்டு ஒருவாறாக தனது அண்ணனின் வாழ்க்கையை யூகித்தான். ஆனாலும் அவர் இங்கே நிரந்தரமாக வராமல் இருந்ததற்கு காரணம் அவனுக்கு தெரியவில்லை. அவர் என்னத்துக்காக இந்த ஊரையும் எங்களையும் அப்படி விருத்துட்டு இருந்தாரு என்று பரிதாபமாக கேட்டான். நோனோ, அவராலே யாரையும் விருக்க முடியாது. ஒருவேளை அந்த முதல் வைஃப் உங்க அண்ணியோட வாழ முடியாம போனப்புறம் இந்த ஊருக்கு திரும்பி வர அவருக்கு மனசில்லாம போயிருக்கலாம். எங்க மம்மாவோட இங்கே வந்து வாழறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். தான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட விஷயம், அதுவும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கினது தெரிஞ்சால் இந்த ஊர்ல தனக்கு இருக்கிற கௌரவத்துக்கு கேடுன்னு நினைச்சாரோ என்னவோ. ஆனா அவர் உங்களை எல்லாம் நிச்சயமா வெறுக்கவே இல்லை, அது மட்டும் நான் சொல்லுவேன் என்று உறுதியாய் சொன்னான் ஹென்றி. அடிக்கடி அவர் சொல்லுவார், உங்களை பத்தி சொல்றப்போ கண்ணை மூடிக்கினு உங்களை நினைச்சுக்குவார் போல் இருக்குது. என் தம்பி ஒருத்தன் இருக்கான், எங்க அம்மா அவனை துரைன்னு கூப்பிடும். அவன் எனக்கு ரொம்ப சின்னவன், மொரட்டு பையன், யாருக்கும் அடங்காம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவனும் பெரியவனாகி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றிருப்பான். எங்கேயாவது நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக கடவுளை வேண்டிக்குவாரு என்று ஹென்றி கூறிய வார்த்தைகளை என்று கேட்டுக்கொண்டே தனது நினைவுகளுடன் அவன் சொன்னதை சரிபார்த்து அங்கீகரித்து கொண்டே வந்த துரைக்கண்ணுவின் கண்கள் பனித்து இமைகள் நனைந்து அவன் அறியாமல் கன்னத்தின் மீது கண்ணீர் வழிந்தது. இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, போய் உங்க தம்பியை பாருங்கன்னு சொல்ல உனக்கு ஏன் துறை தோணல என்று கேட்டான் துரைக்கண்ணு. ஹென்றி இதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் துரைக்கண்ணுவின் முகத்தை உற்று பார்த்தான். அப்போது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் சற்று முன் நவநீதம் வந்து மாடுத்து விளக்கை உள்ளே எடுத்து கொண்டு போய்விட்டாள். துரைக்கண்ணுவின் முகம் இருட்டில் சரியாக தெரியவில்லை. தெருவெல்லாம் நல்ல இருட்டு. உள்ளே பையன்கள் இறைந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். பப்பா கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னெல்லாம் நான் சொன்னது கிடையாது. அவரும் என்னை அப்படியெல்லாம் சொன்னதே இல்லை. ஆமாம், அவர் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் என்று அவன் கூறியதை அங்கீகரித்து துரைக்கண்ணுவும் தலையை ஆட்டி கொண்டான். ஏன் துரை, அவரு கிறிஸ்துவரா மாறிட்டாரா என்று கேட்டான் துரைக்கண்ணு. இல்லை, மம்மாதான் கிறிஸ்டியன். அவர் எப்பவும் போல இருந்தார். பிள்ளையார் கோயிலுக்கு போவார், ஹிந்து பிரேயர் சாங் எல்லாம் பாடுவார். என்னை கூட கிறிஸ்துவனாக்கணும்னு மம்மா சொல்லிச்சது. அதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கே விட்டுடுன்னு பப்பா சொல்லிட்டார். ஸ்டில் ஐ ஹாவ் நோ எனி ரிலீஜன், எனக்கு மதம் இல்லை. ஆனா சாமி கும்பிடுறியே என்று குறுக்கிட்டு கேட்டான் துரைக்கண்ணு. எஸ், அதுக்கென்ன, சாமிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் கேட்டது துரைக்கண்ணுவை சிறிது யோசிக்க வைத்தது. அவன் சொன்னது ரொம்பவும் சரி என்று யோசிக்க யோசிக்க பிரகாசமாய் புரிந்தது துரைக்கண்ணுவுக்கு. திடீரென்று தலையை உலுப்பிக் கொண்டு சிரித்து அவனை பாராட்டினான் துரைக்கண்ணு. சாமிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம், சபாஷ் துரை. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.